வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு, கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம்? கீரை பாத்தியும் குதிரையும் என்ற 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிப்போமா? முதலில் கற்பவை கற்றபின் இரு பொருள் தரும் சொற்கள் சிலவற்றை எழுதி அவற்றின் இரு பொருள்களையும் எழுதுக. எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மாலை. மாலைனா ஒரு பொருள் மலர் மாலை, இன்னொரு பொருள் அந்தி பொழுது. இதே மாதிரியான வேறு சில எடுத்துக்காட்டுகளை நாம் எழுத வேண்டும். முயற்சி செய்யலாமா? திங்கள். திங்கள் என்றால் கிழமை என்பது ஒரு பொருள், சந்திரன் என்பது ஒரு பொருள், மாதம் என்பதும் ஒரு பொருள். ஞாயிறு. ஞாயிறு என்றால் கிழமை என்பது ஒரு பொருள், ஞாயிற்றுக்கிழமை சொல்றோம் இல்லையா. அடுத்தது சூரியன் என்பதும் ஒரு பொருள். திரை. திரை என்றால் அலை என்பது ஒரு பொருள், திரைச்சீலை என்பது இன்னொரு பொருள். திரைச்சீலைனா ஸ்கிரீன். பார். பார் என்றால் உலகம் என்பது ஒரு பொருள், பார்த்தல் என்பது இன்னொரு பொருள். மதி. மதி என்றால் நிலவு என்பது ஒரு பொருள், அறிவு என்பது ஒரு பொருள். களி. களி என்றால் களிப்பு அதாவது மகிழ்ச்சி என்பது ஒரு பொருள். களி அதாவது உணவு. களி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த உணவை குறிப்பது இன்னொரு பொருள். அடுத்தது குழவி. குழவி என்றால் குழந்தை என்பது ஒரு பொருள், அம்மி குழவி என்பது இன்னொரு பொருள். அடுத்தது ஆறு. ஆறு என்றால் அது எண்ணை குறிக்கும், ஆறு என்ற எண்ணை குறிக்கும், 6 இல்லையா. அடுத்தது நதி. நதி என்பதும் இன்னொரு பொருள். அடுத்தது 8. 8 என்றால் ஒரு எண்ணை குறிக்கும், 8 என்ற எண்ணை குறிக்கும். அடுத்தது எட்டுதல் என்ற பொருளிலும் வரும். அடுத்தது அன்னம். அன்னம் என்றால் சோறு என்பது ஒரு பொருள், பறவை அன்னப்பறவை என்பது இன்னொரு பொருள். அடுத்தது மெய். மெய் என்றால் உண்மை என்பது ஒரு பொருள், உடம்பு என்பது இன்னொரு பொருள். ஈ. ஈ என்றால் கொடு என்பது ஒரு பொருள் அதாவது ஈதல் இல்லையா. அடுத்தது பூச்சி. ஈக்கள் இருக்கு இல்லையா, அதையும் நாம ஈந்தா சொல்லுவோம், பூச்சி என்பது இன்னொரு பொருள். அடுத்தது உடுக்கை. உடுக்கை என்றால் ஆடை என்பது ஒரு பொருள், இசைக்கருவி என்பது ஒரு பொருள். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் டேஷ். விடை ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் குதிரை. 2. பொருந்தாத ஓசையுடைய சொல் டேஷ். 4 சொற்கள் தந்திருக்காங்க, 4ஐயுமே நாம உச்சரித்து பார்க்கணும். உச்சரித்தா எது பொருந்தாது அப்படிங்கிறது நமக்கு எளிதா தெரியும். பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். இதில் திரும்புகையில் என்பது சரியான விடை. இதுதான் பொருந்தாத ஓசையுடைய ஒரு சொல்லாக இருக்கிறது. மீதி சொற்கள் எல்லாம் ஒரே ஓசையில முடியுது சரியா. ஆக விடை திரும்புகையில். அடுத்தது 3. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். விடை வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை, வன்கீரை. 4. கட்டி குட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கட்டி குட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கட்டியடித்தல். அடுத்தது சிறுவினா. கீரை பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திருக்கின்றன? இதற்கான விடை வந்து பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, கீரை பாத்தியல் ஒரு தலைப்பு இருக்கு, குதிரைன்னு ஒரு தலைப்பு இருக்கு. இந்த இரண்டு தலைப்பையுமே சேர்த்து எழுத வேண்டியதுதான். எப்படி ஆரம்பிக்கலாம்? மண்கட்டிகளை அடித்து தூளாக்குவர், மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர், வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர், நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். கீரை பாத்தியில் நடைபெறுவது இதுதான். குதிரையை வச்சு எப்படி கம்பேர் பண்றாங்க? வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும், கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும். இதுவரைக்கும் எழுதலாம். அடுத்தது பாருங்க சிந்தனை வினா.
நீங்கள் எவற்றை குதிரையோடு ஒப்பிடுவீர்கள்? இங்க ஆசிரியர் வந்து குதிரையோட எதை ஒப்பிட்டாரு? கீரை பாத்திய இல்லையா? அதே மாதிரி நம்ம கிட்ட கேக்குறாங்க, எதோட கம்பேர் பண்ணுவீங்க, எதோட ஒப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. முதல்ல யானை பாப்பமா? நான் குதிரையை யானையோடு ஒப்பிடுவேன். காரணங்கள் என்ன? குதிரை மீது ஊர்வலம் வரலாம், யானை மீதும் ஊர்வலம் வரலாம். குதிரை ஒரு தாவர உண்ணி, யானையும் ஒரு தாவர உண்ணி. நால்வகைப்படையில் குதிரைப்படை உண்டு, நால்வகைப்படையில் யானைப்படையும் உண்டு. குதிரைக்கு நீண்ட வால் உண்டு, யானைக்கு நீண்ட தும்பிக்கை உண்டு. இந்த காரணங்களால் நான் குதிரையை யானையோடு ஒப்பிடுவேன். அடுத்தது ஆற்று வெள்ளத்தோட எப்படி ஒப்பிடுவேன் பார்க்கலாமா? குதிரை கனைத்து கொண்டு ஓடும், ஆற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொண்டு ஓடும். குதிரை பாய்ந்து வரும், ஆற்று வெள்ளமும் பாய்ந்து வரும். குதிரை கட்டுக்கடங்காமல் ஓடும், ஆற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடும். குதிரை மீதேறி சவாரி செய்யலாம், ஆற்றில் படகில் ஏறி சவாரி செய்யலாம். மேற்கண்ட காரணங்களால் நான் குதிரையை ஆற்று வெள்ளத்தோடு ஒப்பிடுவேன். மாணவர்களே, இன்று நாம் கீரை பாத்தியும் குதிரையும் பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பாபாய்.